வணக்கம், வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அச்சு முறுக்கு. ரொம்ப ஈஸியாக மெத்தடில் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கப்பு மைதா மாவு, கால் கப்பு அரிசி மாவு, பொடி பண்ண சர்க்கரை அரை கப்பு, எள் ஒரு டேபிள் ஸ்பூன், தேங்காவை நல்லா திருவி பால் எடுத்துக்கணும், அது ஒரு கப்பு, அதையும் சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி, அதையும் சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த அச்சுமுறுக்கு கடையில் கிடைக்குது, நான்ஸ்டிக்கில் நான் வாங்கியிருக்கேன். 125 ரூபா தான் விலை. அது நல்லா எண்ணெயை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் அதில் வச்சுருங்க. நல்லா சூடு காஞ்சதுக்கப்புறமேலு இந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாவு வந்து ரொம்ப டிப் பண்ணக்கூடாது, முக்கால்வாசி வரா மாதிரி பண்ணணும். ஃபுல்லாக முழுகிட்டிங்கன்னா அந்த ரோஸு அந்த வராது, இந்த அச்சு முறுக்கு வெளியில் வராது. அதனால் நீங்கள் மெதுவாக அது கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி இப்படி கலந்திங்கனாவே, இப்படி தட்டினிங்கன்னா உடனே வந்துடும். இந்த மாதிரி திருப்பி அதை சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் வைக்கணும். நீங்கள் ஒரு வாட்டியும் இந்த மாதிரி அச்சு வந்து கொஞ்சம் எண்ணெயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்து மறுபடியும் எண்ணெயில் வைக்கணும். எண்ணெயில் வச்சுட்டு 2 நிமிஷம் அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாவே அது அப்படியே பிரிஞ்சு வெளியில் வந்துடும். இதை பாருங்கள், திருப்பி அது கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு அந்த அச்சை சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். கொஞ்சம் மீடியமான இதமான இதில் வச்சிங்கன்னா, அடுப்பு வச்சிங்கன்னா அந்த இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் அப்போ பண்ணும் போது ஒரு கையில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நம்ம முறுக்கு எடுப்போம் இல்லையா, அப்பக்காறு மாதிரி இருக்குமே நீட்டமாக, அதில் வச்சு நீங்கள் சரி பண்ணிங்கன்னா இப்படியே பண்ணலாம். கரண்டி வைக்க வேண்டாம், இந்த மாதிரி நீட்டமாக குச்சி மாதிரி இருக்க பாருங்க, அதில் வச்சு பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் ரொம்ப ஈஸி. ஆனால் சாப்பிட்டிங்கன்னா டக டக டகன்னு போயிடும். நான் பண்ணி வச்சுட்டு எப்படி செலவாகுதுன்னே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப ஈஸி இது. நீங்கள் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போ வந்து நீங்கள் சாய் காஃபி எல்லாம் குடிக்கும் போது ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடில் பண்ணுங்கள். ரொம்ப மாவு போட, இந்த மாவு போட்டிங்கன்னா ஒரு 35-40 வருது இந்த அச்சு முறுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பிரியமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்க, பொன்னேரமாக வரும்போது எடுத்துருங்க. ஒரு சூப்பரான அச்சு முறுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.